அவேர்னஸ் இல்லை. இப்போ பிகாம் எதுக்கு அவன் படிக்க போகிறான், சும்மா ஜாலியாக போயிட்டு பிகாம்னா ஈஸியாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, அவர் படிச்சுட்டு வந்துனே இருக்கலாம். நம்ம தான் ஃபஸ்ட்டு காரணம், வேறு யாரும் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, சுற்றி சுற்றி பார்த்தாக்க இங்கேயும் எவனும் என்னை இது பண்ணல, நான் தான் போகல. எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான், மணி 200% மணி, இது எங்கே வேணாலும் சொல்லலாம். ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு ஆளையும் ஒரு ஃப்ரெஷர் ஈக்குவலாக பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து டிகிரி ஹோல்டர்னு ஆகிட்டாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க கூட நார்மல் டிகிரி ஹோல்டருக்கு காம்படிஷன் அதிகமாக வந்துட்டாங்க. படித்தது எங்கே வருது, 11th 12th படிக்கிறது காலேஜ்லேயே வரமாட்டேங்குது, டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃப்ரெஷருக்கு வந்தானா இப்போ நாங்கள் வாங்குறோன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் ஏற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் அவன் வந்தானா எங்களை எங்கள் சம்பளத்தை விடவே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே அவன் வேலை செய்வான். ஆக்டிவிட்டியே கிடையாது, சும்மா ஸ்கூல் போயிட்டு வராங்க, காலேஜ் போயிட்டு வராங்க, அவ்வளோதான். சுறுசுறுப்பு இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைலே கிடையாது, ஆனால் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் மொபைல் தான். நிறைய பேர் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. படிப்பு வேஸ்ட் ஆனால் போகவே போகுது, என்றைக்கா இன்றைக்கி இல்லை, அது என்றைக்கானாலும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கை கொடுக்கும். இந்த காலத்தில் ஏன் ப்ரோ படித்த பசங்களுக்கு படித்த வேலை கிடைக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம தான் ஃபஸ்ட்டு காரணம், வேறு யாரும் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, சுற்றி சுற்றி பார்த்தாக்க இங்கேயும் எவனும் என்னை இது பண்ணல, நான் தான் போகல. நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூழ்நிலையும் நான் வந்து எனக்காக நான் உழைக்கணும்னு நான் முதல்ல நினைக்கிறேன். அப்போ நான் நினச்சிட்டேன்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அடுத்து போயிடணும். ஆமாம், வாழ்க்கையில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் எல்லாமே நடக்கும். திடீர்னு நான் இன்றைக்கி இங்கே இருக்கலாம், வேறு நான் எங்கே வேணால் இருக்கலாம். நிறைய பேர் வந்து அவங்க படிக்கிறத எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியாமல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியர்ஸ்க்கே வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டுமே இருக்கான், வந்து ட்ரிபிள் முடிச்சிருக்கான், ஆனால் அவன் என் கூட தான் ஒர்க் பண்ணுறான், இவனும் என் கூட தான் ஒர்க் பண்ணுறான். நாங்கள் வந்து ஒரே ஃபீல்டு தான், நானும் இவனும் பிகாம் எம்பிஏ, அவன் வந்து இன்ஜினியரிங் எம்பிஏ. ஸோ அவன் வந்து என் கூட தான் வந்து ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ இருக்க பசங்களாம் அந்த காலத்துலனா எப்படி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லி அவருக்கும், இப்போ அவனுமே அப்பா அம்மா சொல்லிட்டு வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொல்றது, அவன் கஞ்சா அடிச்சுக்கினே கூலி போட்டுக்கினே அவன் ஆரம்பிச்சான். சின்ன வயசுல செகண்ட் செவன் பையன் கூட கேட்டாலே இப்போ சொல்லுவான், எனக்கு ஒருத்த இருக்கேன் நானானா, எனக்கு ஒரு கெட்ட பார்க்கமா இல்லை. நான் இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அதாவது உழைப்பு வந்து கம்மியாகி போச்சு, இப்போ இருக்க பசங்க வந்து உழைப்பு கம்மியாகி போச்சு. நிறைய பேர் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ கிராஜுவேஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ படிக்கிறாங்க, ரொம்ப காம்படிஷன் வந்துச்சு. படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிகிரி படிச்சுட்டு போனால் எப்படி ப்ரோ வேலை கிடைக்கும்? ஆனால் இப்போ வந்து இருக்க பசங்க வந்து மொபைல்லேயே காலத்தை வீணடிச்சிடுறாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் ஒரு கோர்ஸை எடுத்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அவங்க இன்ட்ரெஸ்டோட படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. காலேஜ் போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் போகிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸோ ஒரு புரிதல் வருது. ஸோ அதனால ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறான், அந்த கோர்ஸ் நல்லா படிச்சதுனால அவனுக்கு வேலை கிடைக்குது. நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எனக்குமே வந்து 200% வருந்தோம். நான் படித்தது கெமிஸ்ட்ரி, பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஐடி ஃபீல்டில். சிஸ்டம் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அவன் ஐடி செக்டரில் போயிடறான், ஆனால் ஐடி முடித்தவன் வந்து அதை கற்றுக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதான் சொல்ல வரேன், பிசிஏ பிஎஸ்சி முடித்தவங்க வந்து சும்மா கம்ப்யூட்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க, ஜாவா சி ப்ளஸ். ஆனால் ஜாவா முடித்த பேர் ஜாவான்னு என்னன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் எடுக்கலாம், டிகிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சரியான இது கிடைக்கும். எல்லாருமே சென்னை அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக ஆக தான் செய்யும், இன்னும் காம்படிஷன் அதிகமாக தான் ஆமாம் தவிர கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சினேரியோ தான் இப்போ இருக்குது. ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இந்த லாங்குவேஜ் படித்தா நீ உள்ளவா கம்பெனிக்குள்ளன்றது தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சின்ன வயசு வந்து படிக்கிறது ஃபுல்லாக வேஸ்ட்டாக. அப்போது படித்தது எங்கே வருது, 11th 12th படிக்கிறது காலேஜ்லேயே வரமாட்டேங்குது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேலைக்கெலாம் வந்துட்டேன்னா அவங்கெல்லாம் வந்து ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா இது தான் நம்ம டேலி இல்லை வேறு ஏதாவது இருந்தால் தான் வந்து அங்கே வந்து நம்ம நிற்க முடியும். அடுத்த வருஷம் வந்து வேலையை விட்டு தூக்கிடானுங்க, கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலே போதும், அடுத்தது ஒன்றை விட சம்பளம் கம்மியாக கிடைக்கும் வாங்குறதே பயமாக இருக்குது. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவும் நல்லா வேலை செய்கிறவனா இருந்தால் தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வைப்பானுங்க. மிச்சபடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அடுத்த இதில் வர சொல்ல சேலரி அவனுக்கு ஏற்றி கொடுக்கணும், வேணாம் தூக்கிடுவோம். ஏன்னா சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து நான் இவனுக்கு கொடுக்குற ப்ரெஷருக்கு கொடுத்து அதிகமாக வேலை வாங்க. அதுதான் ப்ரோ அவேர்னஸ் இல்லை, பிகாம் எதுக்கு அவன் படிக்க போகிறான், சும்மா ஜாலியாக போயிட்டு பிகாம்னா ஈஸியாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, அவர் படிச்சுட்டு வந்துனே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படி பண்ணிட்டு வரான். புரியுது. ஆமாம், கொரோனாவுக்கு அப்புறம் வந்து எந்த இடத்துலையுமே வேலை தரல. இங்கே எம்எம்சியில் போய் லேப் டெக்னீஷியன் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், அவன் கொடுக்குற மன அழுத்தம் இருக்குல்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ.
நினச்சா ஓட்ட போகிறேன், இல்லைன்னா போய் பத்து தூங்க போகிறேன். அப்போ வந்து இந்த காலத்தில் படித்த படிப்பு வேலை கிடைக்காத ரீசன் வந்து சோம்பேறித்தனம். நம்ம அட்லி கடை கூட போட்டால் கூட அது எங்கேயோ போயிடலாம் ப்ரோ. ஆக்டிவிட்டியே கிடையாது, சும்மா ஸ்கூல் போயிட்டு வராங்க, காலேஜ் போயிட்டு வராங்க, அவ்வளோதான். சுறுசுறுப்பு இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைலே கிடையாது, ஆனால் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் மொபைல் தான். கேட்டால் ஆன்லைன் கிளாஸு அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறாங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஐடி படித்தவங்களுக்கு ஐடி வேலை கிடைக்குமான்றது கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன்ஸாக இருக்கும். இப்போ சின்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிகிரி ஹோல்டர்னு ஆகிட்டாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க கூட நார்மல் டிகிரி ஹோல்டருக்கு காம்படிஷன் அதிகமாக வந்துட்டாங்க. ஐடி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரிஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலைக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு டிகிரின்ற மாதிரி வந்துடுறாங்க. நைட் ஷிஃப்ட்டு பத்தாவது வரைக்கும் இருக்குது. ஃப்ரெஷருக்கு வந்தாங்கன்னா இப்போ நாங்கள் வாங்குறோன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் ஏற்றி கொடுக்குறாங்க. அப்படின்னா அடுத்த வருஷம் அவன் வந்தானா எங்களை எங்கள் சம்பளத்தை விடவே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே அவன் வேலை செய்வான், இன்னும் 2 வருஷத்துக்கு வேலை செய்வான். அவன் புதுசாக வர்றதுனால அவனுக்கு தெரியாது. நாங்கள் வேலை செஞ்சு திரும்பி நான் எங்கடா ஹைக்கு போடுறாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவன் வந்துடுவான். ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளையும் ஒரு ஃப்ரெஷர் ஈக்குவலாக பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு நம்ம வந்து பே கம்மியாக கொடுத்தாலோ இல்லை இந்த மாதிரி இது லைக் வந்து ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல அப்படின்னா எல்லா கம்பெனியும் சொல்ல ஒரு சில கம்பெனிஸை சொல்கிறேன் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி ரீசன் கொடுத்து வெளியே அமைச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷர் இறக்கிடுவாங்க. ஃப்ரெஷர் இறக்குனா இவ்வளோ கொடுத்தா போதும், வேலை கிடச்சா போதும்ன்ற இருக்கவங்களே அப்படி உள்ள வெல் செட்டில்டாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் அவங்களுக்கான பிரச்சனையும் இல்லை, காசு இருக்கு, அவ்வளோதான், ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் ஏன்னா இது பண்ணுவாங்க அவங்க டக்கு டக்குன்னு, ஓகே காசு இருக்குது நம்ம இதை பண்ணுவோம், இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா இப்படி ட்ரை பண்ணுவோம். காசு இல்லாத என்ன பண்ணா ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்த காசு எப்படி நம்ம கொஞ்சம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாரும் கிராஜுவேட் ஆகிட்டாங்க, இப்போ வேலை கிடைச்சா ஆகணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ கிராஜுவேஷன் இல்லைனா கூட ஒரு வேலையில் போயிடும், அரியர் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற போது நம்மளுக்கு ஜாப் தான் மெயின்னு ஆகிடுச்சு. எல்லாருக்கும் காசு இதெல்லாம் ஓகேண்ணே, இதை தாண்டி இத்தனை வருஷம் படிச்சிங்கல்ல, அப்போ அந்த படிப்பு வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு படிப்பு என்றைக்குமே வேஸ்ட்டாக போகுது, படிப்பு என்றைக்குமே நம்ம கூட தான் இருக்கும். படிப்புங்கிறது எதுக்காகனாக்க ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ வந்து நான் படிச்சுட்டு ஆட்டு போகிறேன்னா அது வேறு, நான் திருப்பியும் போய் நான் எங்கே வேணால் போய் வேலை செய்ய முடியும், ஆனால் படிக்காம திருப்பி போய் வேலை செய்ய முடியாது. இப்போ வந்து படிப்புங்கிறது எதுக்குன்னா லேர்னிங் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு புரிஞ்சுப்போம். ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த விஷயத்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறானா அவன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும்தான் எஜுகேஷன். எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான், மணி 200% மணி, இது எங்கே வேணாலும் சொல்லலாம். இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக மணி மேட்டர்ஸ் ஆயிடுச்சா? கண்டிப்பாக எப்போ ஃப்ரீ எஜுகேஷன் வரும், ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு பைசா செலவு பண்ண வேண்டான்ற ஒரு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் அண்ட் கரெக்டாக கிடச்சிடும்ன்றது தாட்ஸ். படிப்பு வேஸ்ட் ஆனால் போவே போகுது, என்றைக்கா இன்றைக்கி இல்லை, அது என்றைக்கானாலும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கை கொடுக்கும்.